இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை திட்டம் என்பதை நாம் எல்லோரும் நம்பியிருக்கின்றோம். வாழ்க்கை திட்டம் என்று சொன்னால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிப்பதற்கு தேவையான அனைத்து விதமான வழிகாட்டல்களையும் இஸ்லாம் நமக்கு தருகிறது. அது தனிநபரோடு தொடர்பானதாக இருக்கலாம், குடும்ப வாழ்வோடு தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது சமூகத்தோடு தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த முறையில் நடக்க வேண்டும் என்ற எல்லா வழிகாட்டல்களையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவரைத்தான் முஸ்லிம் என்றும் அழைக்கப்படும் என்பதும் நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு கணவன் மரணித்து விட்டால் அவனுடைய மனைவி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பூரணமான வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இஸ்லாமிய வழிகாட்டல்கள் தெளிவாக இருந்த போதிலும் நம்முடைய மக்கள் அதை கற்றுக்கொள்ளாத காரணத்தினாலும் அந்த வழிகாட்டல்களை குர்ஆன் சுன்னாவில் தேடி பின்பற்ற வேண்டுமென்ற ஆசை இல்லாத காரணத்தினாலும் இந்த விஷயத்தில் மார்க்கத்திற்கு முரணான பல நடவடிக்கைகளில் பெண்கள் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஈடுபடுவது ஒரு புறம் இருக்க, அவர்களை பார்க்க போகிறவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிற தொல்லைகள், சில நேரங்களில் கணவனை இழந்த பெண்ணை இந்து மதத்தை போல உடன்கட்டை ஏறுதல் என்று அவர்களிடத்திலே ஒரு நடைமுறை சில மக்களிடத்திலே இருக்கிறது. அதாவது அந்த பெண் கணவனுக்காக வேண்டி செத்துவிட வேண்டும் என்பது போல. அவ்வாறான நடைமுறைகளை கூட நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு திணித்து விடுவார்களோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்வதை பார்க்கிறோம். ஒரு பெண் அவளுடைய கணவன் மூத்தாகிவிட்டால் அது அவளுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கும். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கலாவை, அவனுடைய கதிரை யாராலுமே மாற்ற முடியாது. எழுதப்பட்ட தவணையிலே மௌத்து வரும். அந்த மௌத்திலிருந்து தப்பியோட யாராலும் முடியாது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இப்போ கணவன் மரணித்து விட்டால் உடனடியாக அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை ஒரு ஈமானிய பெண்ணிடமிருந்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்மா அஜுர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா என்று துவா செய்வது. உம்மு சலாமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் வஃபாத்தாகிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்வதற்காக போயிருக்கிறார்கள். அவர்கள் இந்த துவாவை ஓதுமாறு அந்த பெண்மணியிடத்திலே சொல்லுகிறார்கள். உம்மு சலாமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லித்தருகிற பிரார்த்தனையின் அர்த்தம் அல்லாஹும்மா அஜுர்னி ஃபி முஸீபத்தி, என்னுடைய இந்த துன்பத்தில் எனக்கு கூலியை தந்துவிடு, வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, இதைவிட சிறந்த ஒன்றை அதற்கு பகரமாக எனக்கு தந்துவிடு என்று துவாச்சியை சொல்கிறீர்கள். உண்மையிலே என்னுடைய கணவனை விட ஒரு சிறந்த கணவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். எப்படி இந்த துவா சாத்தியமாகும் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீ ஓது, அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து இந்த துஆவை நீ ஓது என்று சொன்னார்கள். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு கட்டுப்பட்டு அதை ஓதினார்கள். பிறகு அவர்களுக்கு, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கணவனாக கிடைத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுடைய கதிரில் நம்பிக்கை வைத்த நிலையில் இந்த துஆவை பெண்கள் ஓத வேண்டும். அதாவது கணவன் மூத்தாகிவிட்டார் என்றால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்,
அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லி கைரன் மின்ஹா என்ற துஆவை. இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒப்பாரி வைத்து சத்தமிட்டு கத்தி குளறி ஊரை கூட்டுவதை பெண்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எவ்வளவுதான் கத்தினாலும் ஒப்பாரி வைத்தாலும் மூத்தானவர் திரும்ப வரப்போவதில்லை. ஆனால் கவலை என்பதும் தவிர்க்க முடியாது. அழுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது, ஒப்பாரி வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒப்பாரி வைப்பதை ஜாஹிலிய கால வழக்கமாகவும் பெரும்பாவமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நம்மிடத்தில் ஒப்பாரி வைத்து அளக்கூடிய அந்த தன்மை நிச்சயமாக வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே பிளான் பண்ண வேண்டும். கணவனுக்காக மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அதற்காக ஒப்பாரி வைத்து அழுவது என்பது இஸ்லாம் வன்மையாக தடை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதில் நாம் தெளிவாக இருந்து நம்முடைய வீட்டில் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதேபோன்று நம்முடைய மனதுக்கு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாராவது வீட்டில் மூத்தானால் நான் ஒப்பாரி வைத்து அழமாட்டேன், நான் அழக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள் என்பதிலே நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இப்போ மௌத்தானவுடன் இன்னாலில்லா சொல்ல வேண்டும், ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. சில நேரங்களில் ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு கபனிடப்பட்டு தூக்கப்படும் போது எல்லோரும் சேர்ந்து, வீட்டில் ஒரு டீம் வந்திருப்பார்கள், எல்லோரும் சேர்ந்து ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழுகிற காட்சிகளை நிறைய வீடுகளில் நம்ம பார்க்கிறோம். இது பெண்களை பொறுத்தவரையில் இயல்பில் பலவீனமான இதயத்தை உடையவர்கள் என்பது ஒரு புறம் இருக்கிறது. ஒரு சென்சிட்டிவாக அந்த நேரத்தில் அழுகை வருவது என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பெண்ணையும் தூண்டிவிடக்கூடிய முறையில் எல்லோரும் சேர்ந்து சத்தமிட்டு அழுவது என்பது மார்க்கம் தடை செய்திருக்கிற ஒரு விஷயம். நாம் மார்க்கம் தடை செய்தால் அதை தாண்டி போகக்கூடாது. அழலாம், ஏற்கனவே சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தான நேரத்தில் அவரை குளிப்பாட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் இரண்டு கண்களாலும் கண்ணீர் வடிகிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வ அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அழுகிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் கல்பு யஹ்சன், உள்ளம் வேதனைப்படுகிறது, வல் ஐனு தத்மா, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, வலா அக்கூலு அல்லது வலா நகூலு இல்லாமு யுருதி ரப்பனா, எங்களுடைய ரப்புக்கு பொருத்தமில்லாத எதையும் நாம் சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்ப கவலை வருவதும் அழுவதும் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒப்பாரி வைத்து அழுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்றால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒப்பாரி வைப்பதை நம்முடைய வீட்டில் நாம் அனுமதிக்கக்கூடாது, நாமும் அதை செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள